எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி. படத்தை ஃபஸ்ட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த ப்ரெஸ், மீடியா, சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸ், ரிவ்யூவர்ஸ், யூடியூப் சேனல் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா நீங்கள் தான் இந்த படத்துக்கான வெற்றியோடைய பிள்ளையார் சுழி போட்டது நீங்கள் தான். அதுக்கப்புறம் தியேட்டர்ஸ்க்கு வந்ததுக்கப்புறம் மக்கள் இந்த படத்துக்கு கொடுத்த அந்த பேரன்பும் பேராதவரும் ரொம்பவே என்னை வார்த்தையால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஏன்னா இந்த வெற்றி எனக்கு ரொம்ப, இந்த படமும் சரி இந்த படத்துடைய வெற்றி எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அது இன்றைக்கி நடந்திருக்கு. அதுக்கு காரணம் வந்து தமிழ் மக்கள், தமிழ் சினிமா ரசிகர்கள். ஏன்னா நான் நிறைய ஊர் தியேட்டர் விசிட் போனோம், சென்னை மட்டும் இல்லை நிறைய ஊர். ஸோ எல்லா ஊர்லேயும் போய் மக்களோடு இன்ட்ராக்ட் பண்ணும்போது, அவங்க உட்காந்து இந்த தியேட்டரில் படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுறத பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக நாங்கள் ஃபீல் பண்ணோம். ஏன்னா படம் எடுக்கிறதே ஆடியன்ஸ்க்காக தான், அவங்க படத்தை ரசிக்கணுன்றதுக்காக தான். அது மட்டும் இல்லாமல் ஆடியன்ஸ் படம் பார்த்துட்டு கொடுத்த கமெண்ட்ஸ், நிறைய பேர் வந்து இந்த வருஷத்துடைய ஹிட் லிஸ்ட்டில் இந்த படமும் கண்டிப்பாக இருக்கும், இந்த படமும் இருக்குது, எஸ் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்ஸ் ஆஃப் 2023 அப்படின்னு நிறைய பேர் சொல்லும்போது அதோட என்ன சந்தோஷம் எங்களுக்கு. ஸோ அந்த மக்கள், தமிழ் மக்கள் ரசிகர்கள், சினிமா ரசிகர்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி இந்த வெற்றியை கொடுத்ததுக்கும். இங்கே நாங்கள் நிற்கிறதுக்கு காரணம் நீங்கள் கொடுத்த அந்த அன்பு மட்டும்தான். அதுக்கப்புறம் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளர் சினிஷ் அவர்களுக்கும், சுதன் அவர்களுக்கும், அப்புறம் முக்கியமாக இந்த படத்தை கொடுத்த ராம், இயக்குனர் ராம் அவருக்கு நான் வந்து கண்டிப்பாக நன்றி சொல்லணும். எனக்கு மட்டும் இல்லை, சினிமாவுக்கும் ரசிகர்களுக்கும் இப்படி ஒரு நல்ல படம் கொடுத்ததுக்கு அவங்க சார்பாகவும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ராம் கண்டிப்பாக நல்ல இயக்குனர்கள் பட்டியலில் ராம் கண்டிப்பாக இருப்பார், வெற்றி இயக்குனர்கள் பட்டியலில் ராம் கண்டிப்பாக இருப்பார். அடுத்தடுத்து பண்ணுற படம்லாம் இன்னும் பெரிய படங்களாக அவருக்கு அமையணும். அவரும் நல்ல படங்கள் எடுப்பார், கரெக்டாக ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகிற மாதிரியான கதைகள் பண்ணுவார்ன்னு நான் நம்புகிறேன். என்னுடைய பெஸ்ட் விஷஸ் ராமுக்கு எப்போவுமே இருக்கும். அப்புறம் படத்தில் ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் எம்எஸ் பாஸ்கர் சார், இப்போ கூட எவ்வளோ கலாய்ச்சிட்டு இருந்தாலும் எனக்கு மட்டும்தான் தெரியும், அதெல்லாம் சொல்ல முடியாது இப்போ மைக்கில். ஸோ அவ்வளோ ஸ்வீட்டாக, ஹம்புளாக, கிரவுண்டடாக, எவ்வளோ பெரிய ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட், ஒரு 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 லெஜெண்டரி ஆக்டர், அவ்வளோ ஸ்பேஸ் கொடுக்கும்போது, அவ்வளோ நம்ம ஏஜுக்குள்ளே இறங்கி வந்து அவ்வளோ ஹாப்பினிங்காக, அவ்வளோ சந்தோஷமாக நம்மளை கூட வச்சுக்கும் போது நமக்கு எந்த விதமான ஒரு 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 தயக்கமோ இல்லை எதுவுமே இருக்காது ஷூட்டிங் ஸ்பாட்டில். அதே மாதிரி இந்துஜா, சினிஷ் அவர்கள் ஆல்ரெடி சொன்னார், இந்த இந்த ரோலை போல்டாக எடுத்து பண்ணதுக்கு ஃபஸ்ட்டு ஹேட்ஸ் ஆஃப். அண்ட் ரமா மேம், பிரார்த்தனா, அப்புறம் நடித்த எல்லா ஆர்டிஸ்ட், அப்புறம் படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ், கேமராமேன், மியூசிக் டைரக்டர் சாம்சிஸ் இன்னைக்கு வரல, அப்புறம் ஆர்ட் டைரக்டர், காஸ்ட்யூம் டிசைனர், கோரியோகிராஃபர், ஸ்டண்ட் கோரியோகிராஃபர், அப்புறம் ப்ரொடக்ஷன் டீம், அப்புறம் சுரேஷ் சந்திரா சார், எப்போவுமே அவருடைய சப்போர்ட் எனக்கு எப்போவுமே இருந்திருக்கு, எப்போவுமே இருக்கும் நான் நம்புகிறேன். D1 டீம், அப்புறம் அந்த என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த இந்த வெற்றி வந்து சந்தோஷத்தை தாண்டி ஒரு ஒரு சின்ன பயத்தையும் ஒரு அதிகமான ரெஸ்பான்சிபிலிட்டியும் எங்களாருக்கும் கொடுத்துருக்கு அப்படின்னு நான் சொல்லணும். ஸோ நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும், இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு தெரியும். ஸோ நான் வந்து ஏனோ தானோ அப்படின்ற மாதிரிலாம் நான் படம் பண்ண மாட்டேன். ஏன்னா அடுத்த ஒரு ஒரு படமும் ஒரு ஒரு வாய்ப்பு, மக்கள்கிட்ட போய் சேர்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. ஸோ அதை நான் கண்டிப்பாக வந்து 100% போட்டு நல்ல கதைகள் சூஸ் பண்ணி நல்ல படங்கள் நான் பண்ணுவேன். ஸோ அடுத்து வர படங்களும் அப்படி தான் இருக்கும். மற்றபடி யார் என்னென்னை பற்றி ஏதாவது சொன்னாலோ எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. படங்கள் பேசணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன், கண்டிப்பாக பேசும். இந்த வாய்ப்பை அளித்ததற்கு ரொம்ப நன்றி. அப்புறம் செந்தில் சார், படத்தை நம்பி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம், நாங்கள் எங்களுக்கு படம் பிடிச்சிருக்கு, கண்டிப்பாக அந்த படம் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லி அந்த வச்ச நம்பிக்கை, என் மேலே வச்ச நம்பிக்கை, படத்து மேலே வச்ச நம்பிக்கை, அவருக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் இந்த தருணத்தில். அப்புறம் அஃப்கோர்ஸ் திங்க் மியூசிக், வேறு யாராவது விட்டிருந்தனம் மன்னிக்கணும், எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. மறுபடியும் மக்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ப்ரெஸ் இன்றைக்கி இங்கே வந்திருக்கிற உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நல்ல படங்கள் என்றைக்குமே
மக்கள் கைவிட்டது கிடையாது. நீங்களும் வந்து அதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம். நன்றி உங்கள் எல்லாருக்கும், என்னுடைய அன்பு மட்டுமே. தேங்க்யூ. பார்க்கிங் சக்ஸஸ்ஃபுல்லாக தேர்ட் வீக் தியேட்டர்ஸில் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் தேங்க் பண்ணுறது வந்து ப்ரெசன்ட் மீடியா தான். பிகாஸ் அந்த படத்துக்கு ஒரு பெரிய புஷ் கொடுத்து நீங்கள் வந்து எழுதின அந்த உங்களோட அந்த வேர்ட்ஸ் தான் வந்து மக்கள் நம்புவாங்க, நம்பி உள்ளே வந்து பார்த்தாங்க. ஸோ தேங்க்யூ ப்ரெசன்ட் மீடியா அண்ட் ஆடியன்ஸ் எல்லாருக்குமே வந்து பெரிய பெரிய தேங்க்ஸ். உங்களோட அப்ரிஷியேஷன்ஸ்க்கும் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் பார்க்கிங்க்கு வந்து ரொம்ப 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 நிறையா கொடுத்துருக்கீங்க. நாங்கள் இங்கே எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்குது. அண்ட் நாங்கள் படம் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல படம் பண்ணுறோன்ற அந்த ஒரு தாட் இருந்துச்சு. பட் ஆனால் நீங்கள் கொடுத்த அந்த ஒரு அந்த லவ் அண்ட் சப்போர்ட்டில் வந்து இப்போது இன்னும் ரெஸ்பான்சிபிளாக ஃபீல் ஆகுது. அண்ட் இன்னும் நிறையா நல்ல நல்ல படங்கள் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. அண்ட் கண்டிப்பாக நான் பண்ணுவேன். அண்ட் ஐ தேங்க் மை டீம், என்டையர் டீம், ஒரு பியூட்டிஃபுல்லான டீம். இவங்க எல்லாமே வந்து இந்த ஹோல் தமிழ் மக்கள் எல்லாருமே வந்து இந்த படத்தை பற்றி இவ்வளோ ஹையாக பேசியிருக்க மாட்டாங்க. அதுக்கு மெயினான ரீசன் இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு பியூட்டிஃபுல் டீம். அண்ட் தேங்க்யூ எவ்ரிபடி ஃபார் அண்ட் தேங்க்யூ ராம். அண்ட் யூ ஆர் த பில்லர், யூ ஆர் த ஸ்டார்டிங் ஃபார் எவ்ரி திங். உங்களோட ஸ்டோரி தான் எல்லாமே, இது எல்லாமே இங்கே வரைக்கும் நின்றுருக்கோன்னா அதுக்கு உங்களோட ஸ்டோரி தான் காரணம். தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ ஃபார் மை கேரக்டர் ஆர்த்திகா. தேங்க்யூ எவ்ரிபடி. அண்ட் எப்பயும் வந்து அண்ட் மக்களுக்கு வந்து இவ்வளோ மழையெல்லாம் வந்தது, அந்த மழையெல்லாம் தாண்டி ஆனாலும் வந்து இன்னமும் வந்து தியேட்டரில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு. அண்ட் எல்லாருமே வந்து பார்த்துட்ருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்ல சினிமாவை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த படத்தை எல்லாம் சொல்கிற மாதிரி தான், இந்த படத்தை ஆடியன்ஸ் கிட்டே எடுத்துகிட்டு போன ப்ரெசன்ட் மீடியா அந்த ப்ரெஷோக்கு அப்புறம் எங்களுக்கு பெரிய ஒரு ரீச் கிடச்சிது. அதனால தான் ப்ரெஷோ ப்ரெஸ்ஸை நம்பி தான் நாங்கள் ஷோவே ஒரு 3 டேஸ் முன்னாடியே போட்டோம். ஸோ அந்த ப்ரெஸ் அதுக்கு எடுத்த மாதிரி சேர்த்துக்கிட்டாங்க. எங்களுக்கு டே பை டே பயங்கர இன்க்ரீஸ் இருந்தது கலெக்ஷன்லேயும். பட் இந்த வெள்ளம் வந்ததுனால எங்களுக்கு ஒரு பாதிப்பு இருக்கும்னு நினச்சோம். நாங்கள் யோசித்தோம், ஏன்னா எங்களுக்கு ஆல்ரெடி சக்ஸஸ் நாங்கள் ப்ரொடியூசர் தான். ஏன்னா எங்களுக்கு வந்து ஹரீஷ்க்கு ஒரு பெரிய ஆடியன்ஸ் இருக்காங்க. அந்த ஆடியன்ஸ் அதை வச்சு நாங்கள் சேட்டலைட் அண்ட் டிஜிட்டல் ஒரு நல்ல ப்ரைஸ்க்கு விற்று நாங்கள் ப்ராஃபிட் பார்த்துட்டோம். பட் இது எங்ககிட்டருந்து வாங்கின செந்தில் சாருக்கு யோசிச்சுட்டு இருந்தோம். செகண்ட் வீக் கால் பண்ணாருக்கு, அப்போ சொன்னார் செகண்ட் வீக் பிக்கப் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னார். இன்றைக்கி இப்போ ஃபோன் பண்ணி இந்த வாரம் இன்னொரு 25 தேட்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதுக்கப்புறமும் நம்மளுக்கு 100 ஸ்க்ரீன்ஸ் ஹோல்ட் ஆகும்னு சொன்னார். சரி, அப்போ கண்டிப்பாக நம்ம ஒரு சக்ஸஸ் மீட் வச்சிடலாம் என்ற மெயினாக செந்தில் சாருக்காக தான் வச்சோம். ஸோ ஹாப்பி, ரொம்ப ஹாப்பி. எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான டீம் இது. அண்ட் எல்லாருக்கும் தேங்க் பண்ணிட்டேன். பட் ஸ்டில் ராம்க்கு தேங்க் பண்ணோம். ஏன்னா அது டேரக்டராக மட்டும் இல்லை, அவன் ரொம்ப லாயல். இத்தனை வருஷமாக என் கூட ஹஸ்டன் ஒரு 5-6 வருஷமாக என் கூட இருக்கான். ரொம்ப லாயல். அவன் மட்டும் இல்லை, கூட 2-3 பேர் இருக்காங்க, ரொம்ப லாயலாக இருக்கான். அப்புறம் ஹரீஷ் எப்போவுமே ஒரு ஆர்டிஸ்ட்டு, அதாவது இங்கே மெயின் ஸ்ட்ரீமில் ஹீரோவாக பண்ணுற ஆர்டிஸ்ட் வந்து ரொம்ப ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருப்பாங்க. நான் பயந்துகிட்டே இருந்தேன். நாங்கள் ஒரு ஸ்கிரிப்ட் ரீடிங் செஷன்லாம் வச்சோம். ஒரு வார்த்தை எங்களை ஸ்கிரிப்டில் இதை பண்ண அது பண்ண எதுவுமே சொல்ல ரொம்ப கம்ஃபர்ட்டாக எங்களை டில் லாஸ்ட் டே இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கார். இந்துவும் கூட ஆஸ் அ டேரக்டர் சொன்ன மாதிரி ப்ரெக்னென்ட் கேரக்டர் யாருமே பண்ண மாட்டாங்க. ஸோ அதை பண்ணி போல்டாக பண்ணி அதை கேரக்டராக இல்லாமல் அந்த கதைக்காக பண்ணுறதும் இந்துக்கும் நன்றி. அப்புறம் எம்எஸ் பாஸ்கர் சார், அதான் நாங்கள் ரொம்ப டார்ச்சர் பண்ணுவோம். நைட்டு 12 மணிக்கு அனுப்புவோம், திருப்பி பார்த்தா காலைல 6 மணிக்கு இருப்பார். எங்களுக்கு முன்னாடி செட் டெஸ்டன்ட்டுக்குலாம் முன்னாடி அவர் தான் இருப்பார். பட் ஸோ டெடிக்கேட்டட் ஆர்டிஸ்ட். அது மாதிரி எல்லா டெக்னீஷியன், ஆர்ட் டைரக்டர் அப்சர், அப்புறம் எல்லா டெக்னீஷியன், அப்புறம் முக்கியமாக 2 டெக்னீஷியன் நான் சொல்லணும். மிக்ஸ் ராஜகிருஷ்ணன் சார், அவருக்கும் என்னோட டிசைனர்ஸ் எல்லோ டூத், அவங்க வந்து கேரளாலேருந்து ரொம்ப எங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணி டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே நன்றி. நன்றி. ப்ரெஸ்க்கோ மீடியாக்கோ இது வந்து ஒரு எல்லாருக்கும் போய் சேர்த்து எங்கள் இது ஒரு பெரிய ஹிட் ஆக்குனதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ராம் சார், தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ திஸ் அப்பர்னா கேரக்டர். எல்லாருக்குமே கனெக்ட் ஆகிருக்கு. எல்லாருமே வந்து எங்கள் வீட்டில் இருக்க பொண்ணு மாதிரி இருக்குது இந்த பொண்ணு பார்க்க. ஸோ நாங்கள் தேங்க்ஸ்ப்பா அண்ட் தேங்க்ஸ், கங்க்ராட்ஸ் டு அஸ். ஸோ ஃபைனலி எல்லாரோட ட்ரீமும் வந்து ரொம்ப ப்ராப்பராக ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துடுச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் என் ப்ரொடியூசர் சினிஷா, தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா இந்த படத்தை வந்து இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆக்குனதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரெஸ் அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு என்னுடைய பெரிய தேங்க்ஸு. நான் அவங்கள்ட்ட லாஸ்ட் டைம் கேட்டிருந்தேன் போன மீட்டில், இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றிகரமாக ஆக்கணும்னு சொல்கிறது உங்களுக்குள்ளே தான் இருக்குன்னு சொன்னேன்.
அதே மாதிரி ஆக்குனீங்க, அதுக்காக ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் ஃபஸ்ட்டு உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து சினிஷ் ப்ரோக்கு சொல்லணும், ஏன்னா இந்த வாய்ப்பை கொடுத்த சினிஷ் ப்ரோ அவருக்கு தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். அவர் தான் எனக்கு இந்த அளவுக்கு ஆக்சுவலி அவர் அன்னைக்கு கூப்பிட்டு கொடுத்தாரு, அந்த அளவு அதனால தான் இன்றைக்கி நான் இங்கே வந்து நின்று பேசிகிட்ருக்கேன். அதுக்கு ஃபஸ்ட்டு அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கணும். அப்புறம் என்னுடைய டைரக்டர் ராம்குமார் ப்ரோ, நாங்கள் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப அவர் சொன்னார் இந்த படத்துக்கு நமக்கு என்ன பண்ணணுன்ற தேவைன்னு சொன்னார். அதுக்கான நிறையா ப்ரீ ஒர்க்லாம் நாங்கள் நிறையா பண்ணோம். நான் கேமராமேனெல்லாம் உட்காந்து ஜிஜு ப்ரோலாம் வந்து ஒர்க் பண்ணோம். ஒர்க் பண்ணிவிட்டு எல்லாமே பேசணும், இந்த மாதிரி பண்ணலாம், கலர் பலெட்டு, யார் யாருக்கு காஸ்ட்யூம்ஸ், மொத்தம் அஞ்சு பேருக்கு பண்ணணும். ஹரிஷ் ப்ரோக்கு ஒன்று, இந்துஜாக்கு ஒன்று, எம்எஸ் சாருக்கு ஒன்று, அவங்க ஒய்ஃப்க்கு அவங்க பொண்ணு கேரக்டருக்கு ஒன்று பண்ணிகிட்டே இருந்தோம். எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்று அதுக்கான எடுத்து, அதுக்கப்புறம் கலர் பலெட்டாக நாங்கள் ஒன்று எடுத்து, அது ப்ளஸ் நாங்கள் பேக்ரவுண்ட்ஸ் எப்படி வரணும்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு விஷயம் எல்லாத்தையும் பண்ணி அதுக்கப்புறம் நாங்கள் ப்ரெசன்ட் பண்ணோம். பட் நாங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லா டீமுக்கும் எல்லாருக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ப்ளஸ் ஒர்க் பண்ண எம்எஸ் சார், ஹரிஷ் ப்ரோக்கு, எம்எஸ் பாஸ்கருக்கு, மீது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா இவங்க எல்லாமே சப்போர்ட் கொடுத்த காரணத்துக்காக தான் என்னால் நல்லா பண்ண முடிஞ்சுது. அதனால் அவங்களுக்கு எல்லாருக்குமே தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். உங்கள் எல்லாருக்குமே வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸு. ப்ளஸ் மக்கள்கிட்ட இது போய் சேர்த்ததுக்கு, இதை மாதிரி எங்களுடைய ஒரு ஒரு படத்தையும் பெருசாக மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும், நாங்கள் ஒரு ஒரு படமாக வெற்றி அடைஞ்சிட்டே இருக்கணும், இந்த டீம் பெருசாக நாங்கள் வளர்ந்துட்டே இருக்கணும், அப்படியே எங்கெல்லாம் கண்டினியூ போயிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட கேட்குறேன். இதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ், நன்றி.